மழை இருக்கிற நேரத்தில் மழை வந்து வரும், வயலில் வந்து ஈரம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற நேரத்தில் நடவு நம்ம வந்து தக்காளி கத்திரி போன்ற காய்கறி நடவு காய்கறி பயிர்கள் வந்து நடவு செய்கிறதை தவிர்க்கலாம். மறுபடியும் வந்து மண் ஓரளவு வந்து ஒரு காய்ந்த நிலையில் சூரிய வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் நடவு செய்யும்படியாக நம்ம வந்து நடவு காலத்தை வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வைக்கலாம். ஸோ வடிகால் வசதியும் நடவு வந்து பருவம் பார்த்து நடுறதையும் வந்து ரொம்ப வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். இளங்கன்று பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். கிளைகள் வந்து அதிகமாக இருக்கிற மரங்களை கவாத்து பண்ணுறது பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி உரமிடல் வந்து இந்த நேரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உரம் போடுறத நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அந்த நேரத்தில் உரம் போட்டு வயலில் தண்ணி தேங்கி அந்த உரமெல்லாம் வந்து தண்ணியில் கரைஞ்சி வந்து வயலுக்கு வெளியே போயிடும். அப்போ நமக்கு வந்து அது வீணாயிரும், பயிருக்கு கிடைக்காது. அதே மாதிரி பயிர் பாதுகாப்பு செய்யும்போது ஏதாவது வந்து பூச்சி மருந்து நோய்களுக்கான மருந்து வந்து தெளிக்கும்போது நல்ல ஓரளவு வெயில் இருக்கும்போது தெளிக்கணும். குறிப்பாக மாலை நேரம் தெளிக்கணும்னு சொல்லுவோம். அடுத்த நாள் குறைந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மழை இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம வந்து மருந்து தெளிக்கலாம். மருந்து தெளித்தோடனே ஓரிரு நாட்களில் வந்து மழை வந்து அந்த மருந்தெல்லாம் வந்து பயிர் கிரகிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மழை பெஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் வந்து கழுவிட்டு போயிடும் அந்த மருந்தெல்லாம். ஸோ அதையும் வந்து நம்ம உரமிடுவதை தவிர்ப்பது போல் அந்த மருந்து தெளிப்பதையும் வந்து ஒரு காலம் பார்த்து பயன்படுத்தணும். அதே மாதிரி பசுமை குடில் நிழல் வலை கூடம் இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் தோட்டங்களில், அது காற்றுனால சேதமாகும். பக்கத்தில் இருக்கிற மரங்களை மரம் அல்லது மரக்கிளை ஒடிஞ்சு அது மேலே விழுந்து சேதமாகிற அளவுக்கு நம்ம வந்து கிளைகளை அகற்றி விடலாம். முன்னாடியே வந்து பசுமை குடில் பக்கமோ நிழல் வலை கூடம் பக்கத்துலேயோ மரங்கள் இருந்தால், பெரிய மரம் இருந்தால் அதனுடைய கிளைகளை வந்து வெட்டி அகற்றுறது பாதுகாப்பாக இருக்கும். பசுமை குடியில் காற்று அதிகமாக வீசும்போது காற்று உள்ளே நுழைஞ்சதுன்னா உள்ளே இருந்து ஷீட்டை வந்து கிழித்து வெளியே எடுத்துகிட்டு போயிடும். அதனால் எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஷட்டர்னு சொல்லுவோம், டோர் கதவு அது எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அது அதிகமான ஷேக்கிங் இல்லாத அளவுக்கு சில கயர் பேண்ட் அந்த மாதிரி போட்டு கட்டியிருப்போம், அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கான்னு பார்க்கணும். நிழல் வலை கூடத்தையும் அந்த மாதிரியே வந்து பாதுகாக்கணும். ஓரிரு சேதங்கள் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்து இருந்தால் அதை நம்ம வந்து அந்த நெட்டெல்லாம் வந்து கட்டி வச்சிடலாம். அதை பரப்பி இருக்கிறதுக்கு பதிலாக கட்டி வச்சு காற்றுக்கு அப்புறம் கூட விரித்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்களுக்கு மழைக்கு முன்கூட்டியே தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். இதுக்கு வந்து தோட்டக்கலைத்துறையில் வட்டார அளவில் இருக்கிற தோட்டக்கலை உதவி இயக்குனர், வட்டார அளவில் இருக்கிற வேளாண் தோட்டக்கலை உதவி அலுவலர்கள் அவர்களையும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு தேவையான உதவியையும் ஆலோசனையும் பெற்று இந்த வடகிழக்கு பருவமழை மூலமாகவும் வடகிழக்கு பருவமழையோடு ஒட்டி வருகிற பலத்த காற்றின் மூலமாகவும் தோட்டக்கலை பயிர்களை சேதமாகாத அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தோட்டக்கலைத்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.